டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாளை காலை 9 மணிக்கு முதலமைச்சராக திமுகவுடைய தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறார். இதனையடுத்து அவரை சந்தித்து பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன், அதுக்கப்புறமா பேராசிரியர் சாந்தி தேவி உள்ளிட்ட 67 பேர் தற்போது முதல்வராக பதவியேற்கக்கூடிய நம்ம திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தோடு சேர்த்து 14 பக்க கோரிக்கையை வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஸ்டெர்லைட், கூடங்குளம், 8 வழிச்சாலை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. வேதாந்தா காப்பர் ஆலை திறக்கப்படக்கூடாது, அதே மாதிரி அந்த கம்பெனி மற்றும் அதனுடைய இயக்குநர்கள் மீது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட குற்றவியல் வழக்கு தொடரணும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழலை சீரழிக்கக்கூடிய சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டங்கள், காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம், கூடங்குளத்தில் அமைக்க இருக்கக்கூடிய கூடுதலான 4 அணுவலைகளை வந்து அமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. வேடதாங்கல் சரணாலயத்துடைய எல்லை குறைப்பு அதை வந்து தடுக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பல்வேறு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சீரழிந்த நிலம் மற்றும் நீர்நிலைகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னும், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்களை கவனித்து எதிர்கொள்ளணும் அப்படின்னும், அதே மாதிரி அதிக நீர் பயன்படுத்தாத இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் சுரண்டலை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னும், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நில மாசடைவதை வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் வந்து முன்வெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல 1000 கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர